திருவாசகம் 2 கீர்த்தி திருவகவல். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல் உயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி என் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடை இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும். 2 கீர்த்தி திருவகவல். அதாவது சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை. 1 பழைய பதியாகிய சிதம்பரத்திலே நிறுத்தனம் செய்த நடராஜன் உயிர்கள் அனைத்தின் உள்ளத்திலும் இனிது இடம் பெற்றிருக்கிறான். மண்ணுலகம் விண்ணுலகம் தேவலோகம் ஆகிய எங்குமே கணக்கிட முடியாதபடி குண பேதங்களும் அழகு வகைகளும் நிறைந்திருக்கின்றன. ஈசனுடைய திருவிளையாடலில் அப்போதைக்கப்போது தேவையாயிருக்கிற கலை ஞானங்கள் தோன்றவும் மறையவும் செய்கின்றன. ஆனால் என் போன்ற ஜீவனுடைய அஞ்ஞானத்தை நாளடைவில் முழுதும் போக்குதல் இறைவனுடைய மாறாத திட்டமாகும். பக்தி பெருக்கெடுத்து ஓடும் பக்தர்களது உள்ளமே இறைவனது பெருங்கோயில் ஆகிறது என்பது கோட்பாடு. இறைவனுடைய சாநித்தியத்தை அங்கு நன்கு காணலாம். ஈசன் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறான். எனினும் அவனுடைய சாநித்தியத்தை தெளிவுற பக்தர்களிடத்து காணலாம். யாண்டும் நிலைத்திருக்கிற பெரிய மலையாகிய மகேந்திரத்தில் நீ ஆகமத்தை பகர்ந்தருளினாய். கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாது ஈண்டும் இன் அருள் விளைத்தும் கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடர் ஆகி கெளிரு அது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்று அவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும் நந்தம் பாடியில் நான்மறையோன் ஆய் அந்தம் இல் ஆரியன் ஆய் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி கல்லாடம் என்னும் சேத்திரத்தில் நீ வீற்றிருக்கிறாய். உமாதேவியாரோடு நீ இன்புற்றிருக்கிறாய். பஞ்சப்பள்ளி என்னும் ஸ்தலத்தில் சிவசக்தியாகிய நீ இனிய அருளை ஏராளமாகத் தோற்றுவித்துள்ளாய். வேடனது கோலம் தாங்கி வந்தவன் நீ. முருக்கம் பூ போன்ற அதரத்தை உடையவளும் நெருங்கிய சனபாரத்தை உடையவளும் ஆவாள் உமாதேவி. அத்தகைய சக்தி தேவியாகிய நல்ல தடாகத்துள் மூழ்கியிருப்பவன் நீ. ஆகமங்களை மகேந்திரமலையில் எழுந்தருளியிருந்து உனக்கு வாய்த்துள்ள ஐந்து முகங்களால் உபதேசித்து அருளினை.
நந்தம்பாடி என்னும் ஸ்தலத்தில் நான்கு வேதங்களையும் ஓதி உணர்ந்த வேதியனாய் வந்து அளப்பரிய அறிவு படைத்த ஆசாரியனாய் திகழ்ந்தாய். எண்ணிக்கையில் அடங்காத உருவங்களையும் உடைய இயற்கை பொருள்களாக ஏறு உடை ஈசன் இப்புவனியை உய்ய கூறு உடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்வடச் சாத்து ஆய் தான் எழுந்தருளியும் வேலம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் வில்பொரு வேடர்க்கு ஈந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுத்தளல் மேனி சொக்கு அது ஆகக் காட்டிய தொன்மையும் அரியொடு பிரமர்க்கு அளவு அறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகு ஒரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விட்டு ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எம்கோன் அருள்வழி இருப்ப நீ வந்துள்ளாய். காளை வாகனத்தை உடைய இறைவன் இவ்வுலகை உய்வித்தல் பொருட்டு மாது ஒரு பாகனாக எழுந்தருளியுள்ளான். மேல் நாட்டினின்று கொண்டு வந்திருந்த குதிரைகளை திறமையுடன் பழக்குபவனாக நீ எழுந்தருளினை. வேலம்புத்தூரில் காளை வாகனத்தை விடுத்தருளி உன் திருக்கோல பொழிவையும் விளக்கியுள்ளாய். சாந்தம்புத்தூரில் வில்லை கொண்டு போர் புரிகின்ற வேடனுக்கு கண்ணாடியிலே உனது காட்சி கொடுத்தருளினை. மொக்கணி சுரத்தில் அழகு பொருந்திய முழு தீவண்ணனாக உன்னை நீ காட்டி அருளுதி அருளியது பழைய நிகழ்ச்சி ஆகும். திருமாலும் பிரம்மதேவனும் உன்னை முழுதும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அத்தகைய நீ நரியை பரியாக்கியது உனது மகிமை ஆகும். அழகு நிறைந்த திருவடியையுடைய ஈசன் பாண்டியனை ஆட்கொள்ளும் பொருட்டு அவனுக்கு குதிரை விட்டு வந்த பொன்குவியலை ஏற்கவில்லை. மற்றோர் அதிசயத்தை அவர் செய்தார். ஆண்டவனாகிய என் ஈசன் அருள் நெறியில் பாண்டியனை நிலைத்திருக்கச் செய்தல் பொருட்டு தன் பழைய திரண்ட ஜோதி சுரூபத்தை அவனுக்கு காட்டி அருளினார். தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனன் ஆகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகன் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கு அது தன்னில் அடியவர்க்கு ஆக வாங்கு ஆய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொழிந்து இருந்து அருளி பூவன மேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாதச் சிலம்பு ஒளி காட்டிய பண்பும் திரு ஆர் பெருந்துரை செல்வன் ஆகி கரு ஆர் சோதியில் கரந்த கள்ளமும் பூவலம் அதனில் பொழிந்து இனிது அருளி பாவம் நாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நல்நீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினன் ஆகி வெண்காடு அதனில் புருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காய் இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் Thank you.
கூறினார். வேதியனாகி வந்து என்னை ஆட்கொண்டு இப்பிரபஞ்சம் இந்திர ஜாலம் போன்றது என்று தெளிவுபடுத்தியது அவருடைய அருள் திறன் ஆகும். திருவாசகம் 2, கீர்த்தி திருவகவல் 2. பெரியதும் அழகானதுமாகிய மதுரை நலனுக்கு உறைவிடம். அங்கு நீ குதிரை பாகனாக எழுந்தருளியுள்ளாய். அதே மதுரை நகரில் வந்தி என்னும் பிட்டு வாணிச்சிக்காக நீ கூலியாளாக வந்து முறையாக பணிவிடை செய்த பெருமை உனக்குண்டு. திரு உத்தரகோசமங்கை என்னும் க்ஷேத்திரத்தில் ஞானாச்சாரியானாக எழுந்தருளிய பேரியல்பு உன்னுடையதாகும். திருப்பூவனம் என்னும் ஸ்தலத்தில் தூய நிறமும் பிரகாசமும் உடைய திருமேனியை காட்டி அருளியது தொன்று தொட்டு வந்துள்ள உனது பேரன்புக்கு அறிகுறியாகும். திருவாத ஊரிலே நீ பிரசன்னமான போது உனது திருவடிகளை அலங்கரித்த சிலம்பின் ஓசையில் இனிமை தவழ்வதாயிற்று. பூவலம் என்னும் ஊரிலே பிரத்யட்சமாகி பாபத்தை போக்கிய பெருமை உன்னுடையதாம். அழகு நிறைந்த திருப்பெருந்துறையில் நான் ஞானாச்சாரியானாக வந்து நீ உன் கோலத்தை வஞ்சகமாக மறைத்து மாறாத ஜோதியாகிய உனது மூல நிலை எய்தினை. போரில் பாண்டியன் வெற்றி பெறுதல் பொருட்டு நீ தண்ணீர் பந்தல் வைத்து அவனுக்கும் அவனுடைய சேனைக்கும் நல்ல நீர் வழங்கும் தொண்டன் ஆனாய். இங்கனம் அடியவர்களுக்கு நீ எப்பொழுதும் நன்மை செய்பவன். திருவெண்காட்டிலே அன்று நீ விருந்தாக வந்து குறுந்த மரத்தடியில் தங்கியிருந்தனை. அது பாராட்டுக்குரியதாம். திருப்பட்டமங்கை என்னும் ஸ்தலத்தில் நன்கு அமர்ந்திருந்து அஷ்டமகா சித்திகள் விளக்கி அருளிய பெருமை உனக்குண்டு. வேடுவன் ஆகி வேண்டு உருக்குண்டு காடு அது தன்னில் கரந்த கள்ளமும் மெய்காட்டிட்டு வேண்டு உருக்குண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி யூரில் உகந்து இனிது அருளி பார் இரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோ ஆர் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய தன்மையும் இடை மருது அதனில் ஈண்ட இருந்தும் படிமம் பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து பாகும் பெண்ணோடு ஆன பரிசும் திருமயத்து சீர்பெற இருந்து மறு ஆர் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகன் ஆகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழில் அது காட்டியும் ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பன் ஆகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் பூத ஜயத்திலிருந்து அனிமா முதலிய அஷ்டசித்திகளும் காய சம்பத்தும் காய குணங்களின் அழிவின்மையும் உண்டாகின்றன.
நீ விரும்பிய வேடனது உருவத்தை எடுத்து பிறகு காட்டிலே மாயமாய் மறைந்து போன பெருமை உன்னுடையதாகும். அடியவர்களை காப்பாற்றுதல் என்னும் உண்மையை நிரூபித்தல் பொருட்டு தன் திருவுளத்துக்கு ஒப்ப தகுதி வாய்ந்த ஒரு மனிதனாக தோன்றி வந்த பெருமை சிவனாருடையதாகும். திருவோரியூரிலே மகிழ்வுடன் எழுந்தருளி நில உலகுக்குரிய அரிய சிறுவன் ஆனது உனது அருள் தன்மையாகும். திருப்பாண்டூர் என்னும் ஸ்தலத்திலே நீ கண்கூடாக பிரசன்னமாயிருந்ததும் திருத்தேவூருக்கு தென்பக்கத்தில் உள்ள தீவிலே பேரழகு பொருந்திய வடிவம் கொண்டு நீ காட்சி கொடுத்ததும் உனது திருவுள பாங்காகும். தேனடைகள் நிறைந்துள்ள சோலைகளையுடைய திருவாரூரிலே பரஞானத்தை வழங்கிய சிறப்பு சிவனாருடையதாகும். திருவுடை மருதூரிலே பிரத்யட்சமாக தனது புனிதமான பாதத்தை வைத்த பெருமை பரமனுக்குரியதாம். காஞ்சிபுரத்திலே தனது தன்மைக்கு ஒப்ப சிவசக்தியாய் பரமன் மிளிர்வது அவனது மகிமையாம். திருவாஞ்சியம் என்னும் தலத்தில் பேரழகுடன் பிரசன்னமாகி மனம் நிறைந்த கூந்தலையுடைய உமாதேவியாரை மகிழ வைத்தது உனது மகிமையாகும். போர் வீரனாகத் தோன்றி வலிய வில் தாங்கி நின்று விரும்பியவாறெல்லாம் நீ பல வடிவங்களை எடுத்து உன் திறமைகளை காட்டி அருளினை. திருவாசகம் 2 கீர்த்தி திருவகவன் 3 திருக்கடம்பூர், திருவீங்கோய்மலை, திருவையாறு ஆகிய க்ஷேத்திரங்களில் உனது விபூதிகளுடன் நீ எழுந்தருளியுள்ளாய். திருத்துருத்தி, திருப்பனையூர் ஆகிய ஸ்தலங்களில் நீ மகிழ்வுடன் எழுந்தருளியிருக்கிறாய். சீர்காழி, திருக்கழுக்குன்று ஆகிய ஸ்தலங்களில் நீ கண்கூடாக எழுந்தருளியுள்ளாய். புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்துக்குரியாய் இருந்தும் அந்தம் இல் பெருமை அழல் ஒரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையின் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம் இறை. சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்து இழிந்து வந்து அழகு அமர்பாலையுள் சுந்தரத்தன்மையொடு துதைந்து இருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எம் தமை ஆண்ட பரிசு அது பகரின் ஆற்றல் அது உடை அழகு அமர்திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்கு உடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும் மாதில் கூறு உடை மாப்பெரும் கருணையன் நாதம் பெரும்பறை நபின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழ் உடைத்து ஆக எழில் பெற அணிந்தும் அரியொடு பிரம்மர்க்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாராவழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும்
பக்தி செய் அடியரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோஷ மங்கை ஊர் ஆகவும் ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவ தேவன் திருப்பெயர் ஆகவும் இருள் கடிந்தருளிய உர்தி அருளிய பெருமை அருள்மனை ஆகவும் திருவரப்புறம் திருப்புறம்பயம் என்னும் பதியில் நீ அறநூல்களை செய்தருளினை. திருக்குற்றாலத்தில் நீ பிரத்யட்சமாய் எழுந்தருளி இருக்கிறாய். பிரளயத்தினின்று சிருஷ்டி வந்தபொழுது நீ முதலில் அரண்யகர்ப்பன் அல்லது பொன் போன்ற தீவண்ணன் ஆனாய். பின்பு மூக்குண பேதத்தால் எண்ணிறந்த அழகு வடிவங்களை எடுத்தாய். உனது மாயா சக்தியால் ஜகத் முழுவதையும் தோற்றுவித்தாய். பல்வேறு வகைப்பட்ட ஜீவர்களின் இயல்புகளெல்லாம் உன்னிடத்திருந்தே வந்தவைகளாம். இறைவா, உன் அருள் சக்தியினின்று நீ இத்தனையும் தோற்றுவித்துள்ளாய். சந்திரதீபம் என்னும் ஸ்தலத்திலே நீ ஒரு சாஸ்திரியாக வடிவெடுத்து வந்தாய். வான வெளியினின்று கீழே இறங்கி வந்து அழகிய பாறை என்னும் பதியிலே பேரழகனாக நீ பொழிந்தருளினாய். வேதங்களின் உட்பொருளை விளக்குதற்கு இடமாயிருந்த மகேந்திர மலை வாசி நீ. எண்ணிறந்த விபூதிகளையும் அருள் சக்திகளையும் படைத்துள்ள பெருமான் நீ. எம்மை நீ ஆட்கொண்டர்லினை அந்த பேரியல்பை எவ்வாறு எடுத்துரைப்பது? சர்வ சக்திமானும் சுந்தரேசனுமாகிய எம்பெருமான் தமது பேரழகை திருநீற்று வரிகளால் மேலும் அழகுறச் செய்கிறார். கேடதனை ஒன்று சேர்த்து அறவே அகற்றுகிற பேரானந்தத்தை ஐயனே எனக்கு நீ ஆறாக கொடுத்தருளினை. நீ ஒரு பாகம் அம்மையாக இயங்குவதால் உனது பெருங்கருணை நன்கு உணரப்படுகிறது. நீ நாத பிரம்மமாக சதா சப்தம் செய்து கொண்டிருப்பதால் நன்கு அறியப்படுகின்றனை. ஜீவர்களை மலத்தினின்று விடுவித்து உன்மயம் ஆக்குவது ஈசா உனது அருள் செய்யலாம். திரிசூலத்தை நீ கையில் தாங்கியிருந்து உயிர்களை பக்குவப்படுத்துவதும் உனது அருள் செய்யலாம். இறைவா, நீ ஞான பிரகாசன். உனது சுயஞ்சோதியின் முன்னிலையில் அஞ்ஞான இருள் இடம்பெறாது. அஞ்ஞான அந்தகாரம் அகலுமிடத்து அதனிடத்திலிருந்து உதிக்கின்ற மும்மலங்களும் அறுபடுகின்றன. நீ உயிர்களுக்கு மணாளன் ஆகி செங்கழு நீர் பூவின் மாலையை பொருத்தமாக அணிந்து கொண்டு உன் அழகை பெருக்குகின்றாய். ஈசா, உன்னை நாராயணம் நான்முகனுமே முழுதும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இனி மற்றவர்கள் எப்படி அறிய முடியும்? அத்தகைய நீ பல தடவைகளில் குதிரையின் மீது ஊர்ந்து வந்து உன்னை விளக்கி அருளினை. மீண்டும் பிறப்பு எடுப்பதற்கு அவசியமில்லாதவாறு ஈசா நீ முக்தியை கொடுத்தருளுபவன். அத்தகைய நீ பாண்டி நாட்டை உன்னுடைய பழைய உறைவிடமாக்கிக் கொண்டுள்ளாய். பக்தி பண்ணுகிற அன்பர்களுக்கு ஈசா நீ முக்தியை கொடுத்தருகின்றாய். அத்தகைய நீ திரு உத்தர கோஷ மங்கையை உனது ஊராக கொண்டிருக்கிறாய். சிருஷ்டியின் பகுதிகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டான தேவர்களாய் வாய்த்தவர்களுக்கெல்லாம் தேவையான வல்லமைகளை நீ தந்தருளியிருப்பதால் ஈசா உனக்கு மகாதேவன் என்று பெயர் வந்துள்ளது. திருவாசகம் 2 கீர்த்தி திருவகவல் 4.
பேரானந்தத்தை வாகனமாக கொண்டுள்ள இறைவா, உன்னை அடையும் அடியார்களுக்கு ஆனந்தத்தின் மேலீட்டால் அஞ்ஞான இருள் அகலுகிறது. நீ அருளே வடிவெடுத்திருப்பதால் நீ வீற்றிருக்கும் கையிலை மறையும் அருள்மயமாய் இலங்குகிறது. எப்பெரும் தன்மையும் எவ்வியவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலம்மளி தில்லையுள் கோலம் ஆறுகரு புதுவினில் வருகையென ஏழ என்னை இங்கு ஒளித்தருளி அன்று உடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கடன் தர்லியும் எய்தவன் திலாதார் எரியில் பாயவும் மால் அது ஆகி மயக்கம் எய்தியும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் நாத நாத என்று அழுது அரற்றி பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக என்று இதம் சளிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நபில் கணிதரு சிறை உமையொடு கலிக்கு அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் ஒளிதரு கைலை உயர்கிழவோனே. பெருந்துறையில் என்னை ஆட்கொண்ட ஈசன் சிவபுரத்துக்கு என்னை உடன் அழைத்துச் செல்லவில்லை. மண்ணுலகில் நலனும் அழகும் நிறைந்த சிதம்பரத்தில் தம்மை வந்து தரிசிக்கும்படி ஆஜ்ஞாபித்து என்னை பின்விட்டு சென்றனர். அருள்மேனி பெற்று தம்மோடு நெருங்கியிருந்த திருக்கூட்டத்தை மட்டும் தம்மோடு அவர் அழைத்துச் சென்றார். அப்படி அவர் செய்தது அவருடைய திருவுளப்பாங்கு ஆகும். ஈசா, உன்னை அடைய மனமோவந்து வராதவர்கள் தீக்கு இரையாவதற்கு நிகராக அழிந்துபட்டு போகின்றன. அருளை நாடாதவர்கள் உலக ஆசையை பெருக்கி அறிவை இழக்கின்றனர். நில உலகில் மக்கள் பிறந்து வீழ்ந்து வாழ்வில் புரண்டு படாத பாடுபடுகின்றனர். பிறவி பெருங்கடலில் புகாதபடி அதனோடு மூண்டு போராடி அதனிடத்திருந்து விலகி விரைந்தோடி நாதா நாதாவென்று உன்னை நாடி அழுது உன்னை அடைந்தவர்களை பின்பற்ற நான் விரும்புகிறேன். பதஞ்சலி முனிவர்க்கு அருள் புரிந்த மேலான தில்லை கூத்தனே என்று அருள் தாகம் எடுத்து நெஞ்சம் உருகினவர்கள் மேலும் மேலும் உருகும்படி நீ அனுக்கிரகம் செய்துள்ளாய். அழகு நிறைந்த இமயமலையின் மேற்பகுதி பொன்மயமாய் திகழ்வது போன்று அழகிய சிதம்பரமும் பொன்னம்பலமாக திகழ்கிறது. அங்கு ஈசா நீ நடனம் புரிகின்றாய். உனது அழகு நிறைந்த திருமுகத்திலே புன்னகை பொழிய பெற்றவனாய் இறைவா நீ இருக்கின்றாய். அத்தகைய நீ உனது அருளால் கொவ்வை பழம் போன்ற சிவந்த வாயை உடைய உமாதேவியாருக்கும் பயங்கர சுரூபிணியாகிய காளிகாதேவிக்கும் இரண்டு வித இயல்பை நல்கியிருக்கின்றாய். கைலாசபதியாகிய இறைவா நீ நாத பிரம்மம். அத்தகைய நீ
சிதம்பரத்தின் கண் எழுந்தருளி அடியவர்களோடு கூடி இனிது வீற்றிருக்கின்றாய். திருவாசகம் கீர்த்தி திருவகவல் பகுதி நிறைவு பெறுகிறது.